இது லாக்டவுன் டைம், நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். அதாவது காலை வாழ்க்கையினா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, காலையில் எழுந்திரிச்சோன்ன பல் துளக்கி நீராடி உண்டு உடுத்தி அலுவலகம் போய் கைபேசியில் காணாமல் போய் தொலைக்காட்சியில் தொலைஞ்சி போய் அதான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது. மலரை போல் மனம் பரப்புவது, பழுத்த மரத்தை போல் பிறர் மகிழ்விப்பது, பசியை போக்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம நினச்சி நோக்கம். ஏன்னா சொன்னாலே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னா யாருக்கு வரும்போது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அடுத்த ஆளுக்கு வந்து நம்ம சிரிக்கணும்னு சொல்லி அதனால் ஒரு விஷயம் தொடங்க முடியல. அதனால் நம்மளாக ஏற்படுத்தி வச்சுக்கிட்டா தான். காரணம், நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பீங்க, படிக்க வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழலில் போய்கிட்டு இருப்பேன், டம்னு விழுந்தோடனே அவன் காயத்தை பார்க்க மாட்டேன், எந்திரிச்சோன்னு நாலு பக்கம் பார்ப்பேன், எவனு பார்க்குறான்னு பார்க்கல சந்தோஷம் வைப்பேன் நல்ல வேலைக்கு. ஏன்னா அன்னைக்கு எவனாவது பார்த்தா நைட்டு புலத்துக்குறா சிங்கமாக போச்சே அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அது நம்மளுக்கு ஏற்பட்டதை. நீங்கள் இப்போ காலேஜில் பாருங்களேன், மாப்பிள்ளை எத்தனை அறியர், நாலு, நல்ல வேலைக்கு எனக்கு நாலு சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா அவன் படுற கஷ்டத்தை எல்லாரும் படணும் போல அப்படின்னு நினச்சிருக்கேன். அது சாதாரண நடக்கும். என்னடா தலையில இப்படி சுடுது, தலையை தொட்டு பார்த்துருக்கேன் நண்பரோட தடையை தீயா சுட்டுருக்கு, என்னடா தலை சுடுது அப்படின்னு. குமார்ட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டேன், சொன்னேன்ல அவன்கிட்ட பேசாதரா மண்டை காயமுண்டே இல்லை கஞ்சிச்சில. இப்போ மண்டை காயிருக்கு இப்போ நான் ஒரு உருவாக்கியிருக்கான், நம்ம என்னென்னமோ காயுது உமலாவத்த காயுதுன்னு பார்த்துருப்போம், புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரண பேசுகிறதானே அந்த அம்மா கேட்டிருக்கு, அம்மாட்ட போய் என்ன உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக இருப்பார், இந்த ஒரு வாரமாக பார்த்து அவ்வளோ அமைதி, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கடந்தையும் பூனை மாதிரி கிடக்கானே, அவனை சைலண்ட் மோட்டில் போட்டிருக்கேன். நம்ம செல்ஃபோனை தான் ஒரு காலத்தில் போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ புருஷன் அந்த லெவல் கொண்டு வந்துட்டாங்க. கேட்டு பாருங்களேன், சில பொம்பளை சாதாரணமாக சொல்லுதுங்க, குசாமல் உங்கள் வீட்டுக்காரை கோப்பிடுவியா, கோப்பிட மாட்டேன், திட்டுவியா, திட்ட மாட்டேன், அடிப்பியா, நல்லா சமைச்சு அதெல்லாம் செய்வேன், ஆனால் ஒன்றே ஒன்று தூக்கி போட்டு மிதிப்பேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமை. அதுக்கு அதை முதல்ல சொல்லியிருக்கேன், இது ஊரம் செஞ்சு அது மொத்தம் போச்சுல, முழுசாக போனதுக்கு தான் மிச்சம். அப்படி ஏன்னா கேட்டிருக்கேன் அந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட, எங்கள் நைட்டு 3 மணிக்கு ஆஹா ஐயோ அப்படின்னு கைதட்டி சிரிச்சிங்களே என்ன தூக்கத்தில், கனவுல அசின் வந்தான், நைட்டு 4 மணிக்கு கோகுலன்னு அழுனீங்களே என்ன, நீ வந்தடி சனியம் பிடிச்சவளே, நீ வந்தடி, நீ வந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதைத்தான் விரும்புகிறான் பாவம். சாதாரண நடக்கும், ஒரு அம்மா தேங்காயை கோயில் கொடுக்குற தேங்காய் எடுத்துட்டு விறுவிறுன்னு ஓட்டி அந்த அவன் நெஞ்சில் அடிச்சு, அது வீட்டுக்கார் நெஞ்சில் அடிச்சு உடச்சிருக்கா, என்னாடி அவன் கல் நெஞ்சுக்காரன், கல் அங்கே இருக்குன்னா அங்கே உடைக்கலாம் அந்த அம்மா. அப்படி புதுசாக ஹியூமர் வந்து எப்படி சிந்திச்சு வருதுன்னு தெரியாது. இந்த முட்டாத்தனமாக பேசுகிற ஆளுங்க வச்சு பாருங்களேன், சாதாரண பேசுவாங்க. ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கான், பகல் 1 மணி வெட்ட வெளிச்சம் சூரியன் பிச்சுக்கிட்டு எரியுது, மொட்டை மேலே போய் சட்டையை கலத்திட்டு அப்படி இப்படி மட்டமலாக பட்டு தூங்கியிருக்கான், பக்கத்து மத்தெல்லாம் கூட்டிட்டாங்க, யார்ப்பா என்ன மாடியில் எப்படி படுத்திருக்கா அப்படின்னு என்னான்னு கேட்டக்கு, குண்டா இருக்குன்னு டாக்டர் போனேன், அவர் தான் வகுத்த ஒரு வாரத்தை காயப்பட சொன்னார், அதுக்காக மொட்டை மலையை காய நல்ல வழிக்கு உடலை காயப்போனா வெளியே உருவி கொடியில் காயப்பட்டுப்பான் போல, ஒரு வாரத்தை சொன்னோம்னா அவன் பாட்டுக்கு ஏதாவது முடி நம்மளை உள்ளே ஒடிச்சு வச்சுட்டு போயிடாங்க. நான் பேசும்போதே நம்ம ஒன்று பேசணும் அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறது. வாத்தியார் அட்டன்ஸ் எடுக்கிறார், சுரேஷ் வல்ல சார், குமார் வல்ல சார், கந்தசாமி வல்ல சார், மடப்பில் வராங்க எந்திரிச்சு இல்லைங்கடா அப்படின்ட்டுக்காரு. அவங்க கூட முழிச்சிருக்காங்க, என்ன வரல எப்படி எந்திரிச்சிருப்பாங்க, இல்லை சார்னு ஃபோன் அடிச்சிருக்காங்க, டே வரலையாம்டா நீ எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு, அவன் தேட்டரில் உட்காந்து எந்திரிச்சுட்டு இருக்காங்க அலோ அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு. அப்புறம் அந்த சில நேரம் பேப்பர் விளம்பரம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, குழப்பி விட்டுருவாங்க, உங்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லையா, கவலைப்படாதீர்கள் உடனே எங்களுக்கு எழுதுங்கல்வியான், அவனே எழுத படிக்க தெரியும் எப்படி எழுதுவான். அப்படி ஆகிப்போச்சியா, ஃபோனில் அன்றைக்கி ஒருத்தர் மெதுவாக பேசியிருக்கான், என்னடா அண்ணா பில் கூடிருமா சவுண்டாக பேசணும், அவன் அர்த்தம் அப்படி அப்படி அம்மளா ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. இதில் நம்ம இன்னொரு விஷயம், இந்த ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு போய் நம்ம இளைஞரை பற்றி சொல்லணும்ல, நம்ம எந்த இடத்துல சுதானமாக இருக்குமா, அதாவது சந்தில் பந்து விளாட்றனை பார்த்துருக்கோம், பொந்தில் பந்து விளாட்றனை பார்த்துருக்கியா, நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் மாதிரி அப்படி பேசுவாங்க. இன்டர்வியூக்கு போனோன்னு உட்கார சொன்னார், தம்பி நான் ரொம்ப குடும்பப்படுத்த மாட்டேன், அந்த மாதிரி கேள்வி இப்படி கேள்விலாம் கேட்க மாட்டேன், தமிழில் சாதாரணமாக தான் கேட்க போகிறேன், சொல்லுங்க கேளுங்க கேளுங்க, நான் என்னென்ன கேட்குறேன்னு அதுக்கு எதிர்ப்பதை மட்டும் சொல்லி போதும் கேளுங்க. வெளிச்சம் இருட்டு, அட வெரி குட் வெரி பேடு, அட அது இல்லைப்பா, அட அதான்ப்பா நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், செரு பிஞ்சு ஒரு விளக்கு மாதிரி அந்து போயிரும் அப்படின்ட்டான், நீ வெளியே ஓடா நீ உள்ளே வாடா உனக்கு வேலை கிடையாது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டான். என்ன செய்ய முடியும், நம்ம பயமாக இருக்கும் எதவாச்சும் சொல்லி அவன் பாட்டு கண்டுபிடிக்கிறாங்க புதுசு புதுசாக. அதில் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் புதுசாக திறந்தாங்க, திறந்த ஒன்று ஒரு வாரத்தில் கெட்ட சுமல் ஆஃபீஸில், அங்கங்கே பார்க்குறாங்க என்ன ஷூ யாருங்க ஷூ லேசெல்லாம் கலத்துங்க, ம் எல்லாத்தையும் இருக்குது, அப்புறம் என்ன இப்படி ஒரு வாடை வருது அப்படி, கிச்சனு டாய்லெட்டு அப்புறம் மாற்றுங்க, அப்பயும் வாடை வந்துக்கிட்டே இருக்கு, தாங்கம்ல ஆஃபீஸ்க்குள்ள இருக்கம்ல, வேற ஆஃபீஸை மாற்றுன்னு சொல்லி வேற ஒரு இடத்துல ஆஃபீஸை போட்டாங்க பிரம்மாண்டமா, அங்கேயும் அதே வாடகை, 1.5 வருஷமா திணறாங்க மனுஷங்க, என்னடான்னு பார்த்தா ஒரு நான் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆஃபீஸில் ஒரு 4 பேர் உட்காந்து குசு குசுன்னு பேசியிருக்காங்க,
அது தெரியாம என்னடா இப்படி வீசுன்னு சொல்லி அவங்க நம்ம அர்த்தம் தானே அவன் புதுசா இப்ப சின்ன பையன் கண்டுபிடிச்சு சோக்க சொல்றாங்க ஏன் அவங்களுக்கு காலங்காலமா பேசியிருக்கோம் அதனால நகைச்சுவை சந்தோஷம் சாதாரணமா பஸ்ல வாப்பமே ஒரு ஆள் டிரைவர் ஓட்டி போயிருக்காரு பின்னாடி ஓனர் உட்காந்துருக்காரு இப்படியே ஸ்டேரிங் நல்லா ஒரு இடத்துல வளைச்சு திருப்புறோம் ஸ்டேரிங் படங்கள் பிடிக்கிட்டான் பிடிஞ்சி வந்துருச்சு பின்னாடி ஓனர் பயந்து போய் அவன் பேர் கோவிந்தசாமி டிரைவர் பேர் கோவிந்தா கையில என்னது கோவிந்தன் எம்பெருமான் கோவிந்தனுக்கு வந்து கையில சக்கரந்தா இருக்கு கோவிந்தன் கையில சக்கரந்தா இருக்கு சங்கிருக்கணுமே கொஞ்ச நேரத்தில் கூத போறாங்கடா கொங்காப்பிள்ளை அப்படின்னு இருக்கான் போய் மோதிருக்கல அப்படி அதனால நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கி வழியும் இன்னொன்று சொல்லுவேன் குடும்பத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வந்ததுனால இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நிறைவிப்பதில் ஒரு செய்தி சொல்கிறதுக்காக அந்த அம்மா சாமியாட்ட போகிறாங்க நல்ல சாமியாட்ட போகிறாங்க அப்படி வச்சுக்கிடுவோம் ஏன்னா குழப்பத்தில் உண்டாயிடக்கூடாது ஆமாம் சாமியாட்ட போய் விவேகானந்தர் மாதிரி புனிதமான நாணி எங்கள் வீட்டுக்காரு என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காருங்க ரொம்ப கரடு முரடாக இருக்கார் எப்படி இருந்தாலும் என் மேலே அன்பு காட்ட மாட்டேங்கிறார் என்கிட்ட அவர் அன்பாக நடந்துக்கிறதுக்கு என் வழிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ ஒன்று செய்யுமா காட்டுக்குள்ளே போய் புளி இருக்குல்ல ஓடுற புளி அதோட ரோமம் ஒரு மயிரை பிடிங்கி ஒரு அதாவது முடியை பிடிங்கிட்டு வா என்னங்க உங்கள்கிட்ட வாழ்கிறதுக்கு வழிகட்டு வந்து சாகுறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லை பிடிங்கிட்டு வாங்க சொல்கிறேன் சரி இந்த அம்மா போச்சு எப்படி பிடிங்கிறது நல்லா பார்த்துட்டு நல்லா மட்டன் சிக்கன் செஞ்சு அப்படி புளி நடமாடுற ஒரு காட்டு புயலில் போச்சு நடமாற இடத்துல அப்படி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்துடுச்சு புளி அப்படியே மோப்பு முடிச்சு வந்து சாப்பிட்டு போயிடுச்சு மறுநாள் அதே மாதிரி கொண்டு வந்து மறுநாள் புளி கொஞ்சம் நெருங்கி வருது இந்த அம்மா நேற்று வச்சதான்னு சொல்லி ஒரு பாசத்தோடு அடுத்த நாள் ரொம்ப நெருங்கிட்டாங்க ஒரு வாரத்தில் அந்த அம்மா மடியிலே வந்து படுத்துருச்சு புளி தினம் வந்து விட்டு ஒரு பாசத்தோடு அப்படியே சைஸாக ஒரு முடியை பிடிங்கிட்டு வந்துட்டாங்க சாமி நீங்கள் கேட்டீங்களே ரோமம் நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ சொல்லுங்கள் அந்த வழியை என் வீட்டுக்கார என் கண்ட்ரோல்லே வழிக்கு வர்றதுக்கு என்ன வழி ஏம்மா கரடு முரடான காட்டுக்குள்ளே வாங்கின ஒரு கொடிய மிருகத்தவே ஒரு வாரத்தில் உன்னுடைய அன்புனால் மயக்கிட்டியே உன் புருஷனை எவ்வளோ வயதில் அன்பாக மயக்கலாம் நீ நடந்துக்கிற முறை பொறுத்த அம்மா இருக்க அப்படின்னா அதாவது நீ ராமனாக இருந்தீனா அவள் சீதையாக இருப்பா நீ ராவணனாக இருந்தீங்கன்னா அவள் சூர்பனையாக மாறிடுவான் அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நாம உடம்புக்குள்ளேருந்து உருவாக்கிறது அப்படின்றதால அந்த சின்ன செய்தி அந்த சொன்னார் அது மாதிரி நம்ம நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி பொருந்தும் ஏன்னா மகிழ்ச்சி நம்ம உருவாக்கிறதா அப்படின்றது ஏன்னா முள்ளிலே இருக்குது ரோஜா ஏன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்துருக்கு அது மாதிரி துன்பத்தில் இருந்தால் கூட இன்பத்தை நம்மளால் வர வைக்க முடியும் அப்படி வர வைக்க முடியாதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உறுதுணையாக இருக்கும் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விட வருகிறேன் நன்றி வணக்கம் சார் இன்னைக்கு பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா சாமியை நம்புங்க சாமியார்களை நம்பாதீங்க எனக்கு பிடிக்காத வார்த்தை கேமரா என்ன ஒரு ஆம்பளையாளா உட்கார்ந்துருக்காங்க இன்னைக்கு வந்த பக்தர்கள் அவ்வளவுதான் சாமி தெளிவா ஆம்பளையாளனால எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா ஏன் சாமி எனக்கு பிடிக்காதரா ஏன் நம்ம பாலிசி என்ன ஆம்பளைகளை அடிச்சு வரட்டணும் பொம்பளைகளை அள்ளி அணைக்கணும் அதுதான் நம்முடைய கொள்கை இப்போ வந்தவங்க என்ன சாமி செய்யுது சரி வந்தது வந்துட்டாங்க எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டியா வாங்கிட்ட வாங்கிட்ட நீங்க வீட்டுக்கு பல வருஷமா சீடனாவே இருக்கானே நான் எப்ப சாமி சித்தி அடையலாம் சித்தி அடையலாம் சரி உன் சித்திய கூட்டு வந்து இந்த மடத்துல ஒரு படத்தை போட்டு காட்டு நீ சித்தி அடையறியோ இல்லையோ நான் சித்தி அடைஞ்சிருக்கேன் சாமி என்ன சாமி இப்படி பச்சை பச்சையா பேசுறீங்க ஏய் பச்சை சாமி அப்புறம் எதுக்கு எனக்கு பேரு நீ கேள்வி எப்படி சரி சாமி அவருத்தர் ரொம்ப கண்ணீரோட ஒரு இளைஞர் எழுதியிருக்காரு சாமி அவருக்கு காதல் கைகூடி வரலையாம் அப்புறமா வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் சரி இப்போ மனைவிக்கு அவருக்கு ஒரே பிரச்சனை தொல்லை துரட்டு நிம்மதியா இல்லை என்ன செய்யலாம்னு எழுதியிருக்காரு சாமி அவனுக்கு ஒரு அழகான மச்சினிச்சி இருப்பாள் இருக்கு சாமி இருக்கு சாமி உன் மனதை ஈரமாக்கு உன் மச்சினிச்சியை தாரமாக்கு அப்ப மனைவி அதை மடம் பார்த்துக்கிறோம் நீ வேற இடம் பார்த்துக்க ரொம்ப நன்றி சாமி போயிட்டு வா ஜன்னலை திற ஜானகி வரட்டு 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 சாமி வரட்டு சாமி சாமி வா கோயம்புத்தூர் தொழிலதிபர் கோபால் சாமி ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு கோபால் சாமி அவர் சொல்றாரு சாமி
என் பொண்டாட்டி ஒருத்தியை சமாளிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வாழ்க்கையை வெறுத்துரும் போல இருக்கு, பேசாம நான் வந்து சாமியார் ஆயிடவா அப்படின்னு கேட்கிறாரு. கூறுகட்டவளே, ஒரு பொம்பளை சமாளிக்கிறது உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இங்க வந்து பாரு எத்தனை பொம்பளைல சம்பாதிக்கணும், அதுக்கு உடம்புல தெம்பு வேணும், மந்திரிச்ச செம்பு வேணும், இருக்கா உனக்கு? அதெல்லாம் இல்ல சார். இல்ல இல்ல, ஒரு ஒன்றரை சுழாய் உண்டியில போட்டு ஓரமா உட்காரு. சொல்லி சொல்லி ரூமை தர, ரூபா வரட்டும். அது வரட்டு சாமி. சாமி, இன்னொரு சாப்ட்வேர் இன்ஜினியர் வந்து உட்கார்ந்துருக்காரு சாமி. அவருக்கு வந்து சாப்ட்வேர்ல ஒரு பிரச்சனை, சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே சஞ்சலமா இருக்கு அப்படின்னு ஃபீலிங்கோட உட்கார்ந்துருக்காரு சாமி. அவருக்கு ஏதாவது அப்படியா? உன் மனசு என்னும் மவுசை அசையாமல் நிறுத்து, உன் இமைகளை சடவுன் செய், ஒரு மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாரு, எல்லாம் சரியா போகும். விண்டோவை திற, விமலா வரட்டும். சாமி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, சாப்ட்வேருக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்றீங்களே, நீங்க என்ன சாமி படிச்சிருக்கீங்க? நான் எட்டாவது பெயிலு. எட்டாவது பெயிலா போயிட்டு எப்படி சாமி சாப்ட்வேருக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்றீங்க? நீ என்ன படிச்சிருக்க? நான் கெமிக்கல் இன்ஜினியர், கோல்டு மெடல் சாமி. அப்புறம் ஒரு கோமணத்தை கட்டி ஏன் காலுக்கு குத்த வச்சு உட்காந்து போறேன். கதவை தர, கமலா வரட்டும். சாமி, அவங்கெல்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. இன்னொருத்தர் எழுதியிருக்காரு சாமி, அவர் ஒரு சின்ன தொழிலாளியா இருந்து வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கேறி இப்ப ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. அவர்கிட்ட செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு, மனசுல அமைதி இல்ல, என்ன செய்யலாம் கேட்டு கண்ணீரோட வந்து உட்கார்ந்துருக்காரு சாமி. மனசுல அமைதி இல்ல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு? ஒரு 5 கோடி ரூபாய் தெரியும் சாமி. 5 கோடி ரூபாய், அந்த 5 கோடி ரூபாயும் நம்ம மடத்துல கட்ட சொல்லு சாமி. 5 கோடி ரூபாய் மடத்தை கொடுத்தா மடம் அவருக்கு என்ன கொடுக்கும்? மடம் என்ன கொடுக்கும்? ஒரு ஓலை குடிசை கொடுக்கும், 1.5 ரூபாய்க்கு தண்ணி பாக்கெட் கொடுக்கும். வேற என்ன கொடுக்கும்? கட்டின பணத்துக்கு ரசீது கொடுக்கும். மெடிக்கல் காலேஜ்ல இருந்து சும்மா வராங்க. ஏன் கூட இருக்கு நீயே இப்படி பேசுற மத்தவங்க பேசுறாங்க சாமி? அதை ஏண்டா குத்தாட்டம் சொல்றீங்க? இது ஆனந்த தாண்டவம், ஆன்மீக சொற்பொழிவு, ஒரு ஆன்மீக ஆராய்ச்சி. தப்பா பேசக்கூடாது சாமி. இந்த ஆனந்த தாண்டவத்தை நம்ம மடத்துல ஆடி நான் பார்த்ததே இல்லையே சாமி. அடே, இது ஆம்பளையால கண்டாலும் வராதுடா, நம்புங்கடா, அது ஆம்பளையாள்கிட்ட வராதுப்பா. சரி சாமி. இல்ல சாமி, இப்ப கூட என்னன்னா, பெங்களூர்ல இருந்து ரெண்டு பொம்பளைங்க வந்து உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இளம் பெண்கள் சாமி. எனக்கு பேன் பாக்குறதுக்காக 2 ஃபேமிலி கேர்ள்ஸ் வேணும்னு நான் தான் சொல்லி அனுப்பினேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, என்னுடைய பர்சனல் ரூம்ல ஏசியை போட்டு உட்கார வைங்க, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க. சரி. அடுத்து, நீங்க ஒரு சாமியாருன்றீங்க, ஒரு 4 மூலை வேட்டியை கட்டிட்டு நீங்க வரல உட்காந்துருக்கீங்க, ஏன் வர்ற பக்தர்கள் போற லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்குறீங்களே, இம்பட் பணத்தை என்ன செய்ய போறீங்க? அடே, நாளைக்கு போலீஸ் கேஸ்னு வந்தா ஜாமீன்ல எடுக்க ரூபா வேணுமாடா, நீ ஏடா கொடுப்ப? இல்லைங்க இல்லைங்க, இருக்கிறத கொடுத்துட்டு வந்தா நிக்கிறேன். சரி சாமி, சரி, எடுத்து பேசக்கூடாது. சரி சாமி, வாசலை தர, வசந்தாவரம் சாமி. வாசல திறந்தா வசதா வரல சாமி, கொத்து கொத்தா போலீஸ் வந்து நிக்குது சாமி. போலீஸ் சாமி வந்துட்டாங்க. அப்படியா? கைய நீட்டுங்க, காப்பு வரட்டும்ன்றாங்க. ஆசரவத்துல 5 வேளைக்கு நீ தானே சாப்பிட்டு வகுத்த பிரித்திருக்க நீ. கவனமா இரு, ரெண்டு பேரும் போலீஸ்ல போய் பேசி சமாளிங்க. நான் பின்கேட்டு வழியா பின்லாந்துல போய் அங்க இருந்து பேட்டியா கொடுக்குறேன். சரி சார். கொடுக்குறேன், சிடி கொடுக்குறேன், ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே ஓகே சாமி, உள்ள வந்துட்டு இருக்காங்க, உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஓடுங்க ஓடுங்க. பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுது, எதுடா தம்பி ஓட்டம். உணவு இல்லாமல் தவிக்கும் 800,000 சமையல் தொழிலாளர்கள், கண்டுகொள்ளாத அரசு, சமூக பரவல் கட்டத்தில் தமிழகம், கோயம்பேடு முதல் குக்கிராமம் வரை, பள்ளமது விற்பனையில் அதிகாரிகள், மோதிக்கொள்ளும் கிரண்பேடி நாராயணசாமி, அரசின் பர்சன்டேஜ் பர்ச்சேஸ், ஷாக்கான தமிழர் நிறுவனம், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் .in இல் இலவசமாக படித்திடுங்கள்.